ஸ்டோரிஸ் வித் மணி சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம சேனல்ல நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருச்சிருப்புலியூர் என்ற ஊரில் உள்ள சலசயணப் பெருமாள் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போதான் ஸ்டோரிஸ் வித் மணி சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம ஸ்டோரிஸ் வித் மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனுக்குடன் வரும். பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் இது 24வது திவ்ய தேசமாகும். திருச்சிருப்புலியூர் என்ற பெயரில் ஏதோ பொருள் புதைந்திருப்பதாக தோன்றுகிறதா? ஆம், வியாக்கிரபாதர் என்ற முனிவரின் கால் புலியுடையது. அவர் இங்கு வந்து சிறு குழந்தை வடிவில் சயணகோலத்தில் காட்சி தரும் பெருமாளை வணங்கியதால் தான் இவ்வூர் திருச்சிருப்புலியூர் என்று அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோவிலின் தல விருட்சம் வில்வமரம். தீர்த்தம் திருவனந்த தீர்த்தம் மற்றும் மாச தீர்த்தம். இத்திருக்கோவிலில் உள்ள தாயார் திருமாமகள் நாச்சியார். திருச்சிருப்புலியூரை பற்றி திருவங்கையாழ்வார் மங்களாசாசனம் பாடியுள்ளார். பெருமாள் கோவில்களில் நடக்கும் எல்லா விசேஷ வைபவங்களும் இங்கு நடத்தப்படும். இத்திருக்கோவிலின் உற்சவர் கிருபாசமுத்திர பெருமாள், சமேத தாயாநாயகி. சலசயனப் பெருமாள் நந்தியாவர்த்த விமானத்தின் கீழ் நமக்கு காட்சியளிக்கிறார். பெருமாள் குழந்தை வடிவில் இருப்பதால் இங்கு வந்த பலரும் குழந்தை வரம் வேண்டுகிறார்கள். இங்குள்ள பெருமாளை வழிபட்டால் தீராத நோய் தீரும் என நம்பப்படுகிறது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 108 திவ்ய தேசங்களில் தெற்கு நோக்கி அமைந்த தலங்கள் 2 தான். ஒன்று ஸ்ரீரங்கம், மற்றொன்று திருச்சிருப்புலியூர். ஸ்ரீரங்கத்தில் மிகப்பெரிய வடிவில் சயணத்தில் இருக்கும் பெருமாள் திருச்சிருப்புலியூரில் பாலகனாக சயணத்தில் உள்ளார். இங்குள்ள மற்றொரு விசேஷம் என்னவென்றால் சிவபெருமானின் ஒரு ரூபமான நடராஜரை வணங்கும் வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் சலசயனப் பெருமாளிற்கு மூலஸ்தானத்திலேயே உள்ளனர். வியாக்கிரபாதர் மூலஸ்தானத்தில் இருக்கும் காரணம் இதுதான். வியாக்கிரபாதர் தில்லை நடராஜ பெருமாளிடம் பல்லாண்டு காலம் தவமிருந்து முக்தி வேண்டினார். இவரது வேண்டுகோளுக்கிணங்க சிவபெருமான் சிருப்புலியூர் சென்று பெருமாளை வணங்க ஆணையிட்டார். அதன்படி இத்தலம் வந்து பெருமாளை வேண்ட பெருமாளும் அவருக்கு முக்தி கொடுத்து தனக்கு அருகிலேயே வைத்து கொண்டார். பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷனின் ரூபமாவார். திருச்சிருப்புலியூருக்கு கண்வ முனிவர்கள் வந்துள்ளனர். சிருப்புலியூரில் ஆதிசேஷனுக்கு தனி கோயில் உள்ளது. பெருமாள் சயணகோலத்தில் உள்ள கோவில்களில் இங்கு மட்டும்தான் குழந்தை வடிவில் உள்ளார். இது அபூர்வம். இனி நாம் இத்திருக்கோவிலின் தல வரலாற்றை பற்றி பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் கருடனுக்கும் பகை ஏற்பட்டது. இந்த பகையை இங்க ஆதிசேஷன் இத்தல பெருமாளை நோக்கி தவமிருந்தார். தவத்திற்கு மகிழ்ந்த பெருமாள் மாசி மாதம் வளர்பிறை ஏகாதசி தினத்தன்று ஆதிசேஷனுக்கு காட்சி கொடுத்தார். அத்துடன் ஆதிசேஷனை அனந்த சயனமாக்கி கொண்டு குழந்தை வடிவில் சயனகோலத்தில் சேவை சாதிக்கிறார். சரி வீவர்ஸ், நம்மளோட இந்த வீடியோ தட முடியுது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வீவர்ஸ். பெருமாளுக்கு கோவிந்தா கோவிந்தா.